வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கும்ண்ணே. இன்றைக்கி என்ன பேச போகிறோம்மா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டாக பேசி பேசி வந்து போர் அடிக்குது. போன வீடியோவில் வந்து ஃபுல் கண்டென்ட்டாக போட்டுட்ருந்தோம். சரி, அதனால் இந்த தடவை கதையாக சொல்லலாமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. சூப்பர் சூப்பர். ஏன்னா கதை சொன்னால் எல்லாத்துக்கும் கொஞ்சம் நல்லா பிடிக்கும். அதனால் இந்த கதையை நீங்கள் வந்து இப்போ சொல்ல போகிறோம். இது வந்து நம்ம சொல்ல போகிற கதை என்ன கதை அப்படின்னா, இது நம்மளோட சொந்த கதை. சொந்த கதை, அதோட சோக கதை, வந்த கதை, நம்ம மறந்த கதை. கட்டுக்கதை இல்லை, ஒட்டுக்கதை இல்லை, நானும் நீயும் சொன்ன கதை இல்லை, உண்மை நானே சொன்ன உண்மை கதை. பிறர் கதை அல்ல, நம்ம பிறவியை அறுக்கிறதுக்காக வந்த கதை. அந்த கதை என்னங்கிறத நம்ம பார்த்தா தானே கரெக்டாக இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையை வந்து திரைப்பட கதை சொல்கிற மாதிரி சொன்னால் தான் மக்கள் வந்து ரொம்ப விரும்பப்பட்டு பார்க்குறாங்க. அதனால் திரைக்கதை மாதிரியே பார்ப்போம். அப்போ இந்த திரைக்கதை பார்த்திங்கன்னா, இது ஒரு காதல் கதை தான். ஒரு காதலி வந்து என்ன பண்ணிட்டா அப்புடின்னா, ஒரு பாலடைந்த பங்களாவில் போய் மாட்டிக்கிட்டா. இருள் நிறைந்த பாலடைந்த பங்களாக்குள்ளே அந்த காதலி மாட்டிக்கிட்டா. அந்த பங்களாலிருந்து அந்த காதலியை மீட்கணும், அதுதான் காதலனோட வேலை. இப்போ இதில் என்னென்னா, அந்த இருள் அடைந்த பங்களாக்குள்ளே அந்த காதலி இருக்காங்கிறது அந்த காதலிக்கு தெரியாது. இதில் இன்னொரு சோகம் என்னென்னா, அந்த காதலிக்கு தான் ஒரு பெண்ணுனே தெரியாது. புரியுதுங்களா? இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு இருக்க பிரச்சனை புரியுதா? அப்போ இந்த காதலிக்கு அவளை ஃபஸ்ட்டு அவளோட பெண்ணுன்னு உணர வைக்கணும். அப்புறம் பெண்ணுன்னு உணர்றதுக்கு அவளுக்கு அவள் பெண்ணுனே தெரியல. பெண்ணுன்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் தானே தலைவன் எங்கன்னு தெரியணும். அப்படி தலைவன்ல நான் தான் உன் தலைவன் சொல்லி நம்ப வைக்கணும் வேற. இப்போ இவ்வளோ வேலை இருக்கு. அது இல்லாமல் அந்த இருள் நடைந்து அந்த பங்களாக்குள்ள இருக்கா, அப்படி அங்கே இருக்குதுன்னு தெரியல. இப்போ இந்த மூணுக்கு நடுவில் இந்த காதலன் எப்படி அந்த காதலியை வெளியில கொண்டு வர போறாப்புல, புரியுதுங்களா? அந்த இருள் நடைந்த பங்களாக்குள்ள காதலன் உள்ள போக முடியாது. புரியுதுங்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள இந்த காதலியை வந்து எப்படி அவர் வெளியில கொண்டு வர்றாரு அப்படிங்கறதான் இந்த கதையோட இது. இப்போ எப்படி கொண்டு வர போறாரு? அந்த இருள் நிறைந்த பங்களாக்குள்ள இருந்து அந்த இதுக்கு வரணும். அதுவே விருப்பப்பட்டு வரணும் அந்த காதலியே. புரியுதுங்களா? ஏன்னா அதுவே விருப்பப்பட்டு தான் போய் வச்சுப்ல. விருப்பப்பட்டுச்சுன்னா கான்சியஸா இப்ப இங்க இருந்துகிட்டு இருக்கு. காதலன் கூட நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் நல்லா போகிறாங்க. அந்த அப்படியே ஒளி புரிந்திய இடத்துல அருமையாக இருக்குது காதலனோட இதுவும். இது காதல் பண்ண காதலன் வந்து அப்படியே ஒரு மிகப்பெரிய பிரகாசமாக அவ்வளோ நல்லா இருக்காரு. ஆனால் இது என்ன பண்ணிடுச்சு திடீர்னு? அது எதுக்கு அதுக்கு விருப்பம் வந்துச்சா, என்ன வந்துச்சுன்னு ஒன்றும் தெரில. அந்த இருள் நிறைந்த பங்களா மேலே அந்த சந்திரமுகி படம் பார்த்தீங்கல்ல, அது பாட்டில் அந்த ரூம் கிடந்துச்சு. அது பாட்டில் இருந்திருந்தா அந்த பேய் எதுக்கு வந்து பிடிக்க போகுது? ஜோதிகா மேடம் என்ன பண்ணாங்க, போய் கதவை தட்டி அதுக்கிட்ட பேசி. அந்த மாதிரி இந்த இடத்துலையும் பாருங்க, இந்த காதலி இப்படி பண்ணிருச்சு. இதெல்லாம் எப்போ நடந்துச்சுப்பா அந்த கதை அப்படின்னா, அனாதி காலத்தில் நடந்துச்சு. நீங்கள் அனாதினோன்னு ஏதோ ஒரு டைம் மாதிரி இருக்கு பாருங்க. நீங்கள் கேட்பீங்க அனாதினா ஒன்றும் இல்லை, காலமே உருவாகுத காலத்தில் நடந்த கதை. ஆனால் வார்த்தை மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அனாதின்னு. அது நம்மளுங்க பண்ண ஸ்மார்ட்டான வேலை. அப்போ அந்த இடத்துல தான் இப்போ இந்த கதையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதையில் கொண்டு வந்துருக்காங்க. இப்போ இந்த கதையில் வில்லனும் இருக்காங்க. ஆனால் இது என்ன ஒரு விஷயம்னா, வில்லனுக்கு உயிர் இல்லை. இன்னியா உயிர் இல்லாமல் வில்லனாக இருக்கானா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உயிரில் பவர் இருக்கிறேன். ஆஹா, இவனுக்கு உயிர் தான் இல்லை ஆனால் பவர் இருக்கு. எப்படி பவர் இருக்குன்னு சொல்கிறேன்னா, இப்போ முள்ளுக்கு உயிர் இருக்கா உயிர் இல்லையா? அப்போ எதுக்கு முள்ளு குத்துனா ஐயோ அம்மான்னு கத்துற? அப்போ அது போல் இந்த இடத்துல அதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அதுக்கு உயிர் இல்லை. ஆனால் எப்படி உயிர் இல்லாத முள் வந்து என்ன பண்ணுது, யாராச்சும் வந்து முள் குத்திடுச்சுன்னா என்ன சொல்கிறோம்? நாம் போய் முள்ளை குத்திட்டேன்னு சொல்கிறோமா? முள் வந்து குத்திச்சுன்னா அதே என்ன, நகரம் பொருளா இல்லை உயிர் உள்ள பொருளா? அது போல் இந்த வில்லன் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த வில்லன்ட்டருந்து காவந்து பண்ணி காப்பாற்றணும். இவளுக்கு ஃபஸ்ட்டு பெண்ணுன்னு உணர வைக்கணும், தான் இருளில் இருக்குன்னு உணர வைக்கணும். அது இதில் வந்து நான் எனக்கிட்ட தான் நீ இருந்தேன், நான் தான் உன்னை காதலிச்சுக்கிட்டு இருந்தேங்கிறத புரிய வைக்கணும். இப்போ இது படத்தில் நிறையா படங்களில் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து புது கதை கிடையாது. இதான் சொல்லிட்டேன். இது என்ன கதை அப்படின்னா, இது சொந்த கதை, சோக கதை, நம்ம வந்த கதை, மறந்த கதை, நானும் நீங்களும் சொல்கிற கதை இல்லை, நானிகள் சொன்ன கதை, உலகமே வந்த கதை இது தான். புரியுதுங்களா? இது உங்களுக்கு எங்கேயுமே சொல்ல மறந்த கதை, மறந்த கதை. எங்கேயும் கல்லூரியிலையோ எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. சரி, இப்போ இந்த கதையை நான் தெரிஞ்சு காட்டி என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கதை புரியாமல் நம்மளோட மொத்த கதையும் புரியாது. இப்போ சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், ஒரு நெடுந்தொடர்கள் போய்கிட்டே இருக்குது. இந்த நெடுந்தொடரில் ஒரு 4-5 எபிசோடு பார்க்கலங்க, ஒன்றும் இல்லை. போன எபிசோடு பார்த்தா இந்த எபிசோடு புரியாது, விட்டு போனால் விட்டு போயிடும்.
ஐயா என்ன பண்ண போகிறாங்க, அதிகபட்சமாக போன எபிசோடில் என்ன பண்ணியிருப்பாங்க, கதவை திறந்துருப்பாங்க, இந்த எபிசோடில் மூடி இருப்பாங்க, அவ்வளோ ஸ்லோவாக போகிறேன் அந்த துடர்லேயே நம்மளுக்கு புரியலை அப்படின்னா வாழ்க்கை எவ்வளோ வேகமாக ஓடுது. அதனால தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கன்ஃபியூஷன்லே தெரியறோம், புரியுதுங்களா? இந்த கன்ஃபியூஷன்லேயே என்ன ஆகி போயிருது, இந்த குழப்பத்தில் வாழ்க்கை தொடர்கதை மாதிரி போய்கிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், திரும்ப 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 ஜென்ம ஜென்மமாக பிறந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு புரியுதா? ஏதாவது புரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் புரியாது. இப்போ இந்த கதையில் நம்ம சில சில ஆல்டர்னேட்டிவ் மட்டும் பண்ண போகிறோம், புரியுதுங்களா? என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த கதாநாயகி வேறு யாரும் கிடையாதுங்க, அந்த கதாநாயகி இந்த உலகத்தில் இருக்க உயிர்கள், மக்கள் உயிர்கள். இது ஒரு பிரச்சனைங்க, எதிர்த்தாலும் நாய், பூனை, கழுதை, பறவை, நம்ம ஆளுங்க பேசுகிறப்ப ஐயோ நாய் என்ன இப்படி பேசுகிறீங்க, நாயிங்க அப்படிம்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு அப்படி நினைக்கிறது தப்பு, இந்த உலகத்தில் ஆன்மா தான் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ஒருத்தர் சைக்கிளில் போகிறாப்புல, ஒருத்தர் காரில் போகிறார், ஒருத்தர் ஃப்ளைட்டில் போகிறாரு, இப்போ இவங்களை என்ன எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? மனுஷன் ஒரு மனுஷன் இதில் போகிறாப்புல, சைக்கிளில் ஒரு மனுஷன் போகிறாரு, ஒரு மனுஷன் ஃப்ளைட்டில் போகிறாரு, ஒரு மனுஷன் காரில் போகிறார். அதுபோல் ஆன்மா வந்து என்ன பண்ணுது, ஒரு ஆன்மா எறும்பில் போகுது, குட்டி உண்டு அழகாக, ஒரு ஆன்மா யானையில் போகுது. அதான் யானை முதல் எறும்பு வரை சேனை வைத்தான் அப்படின்னு சொல்லி இறைவனை சொல்லுவாங்க, புரியுதுங்களா? அப்போ நம்ம பார்க்குறப்ப எப்படி பார்க்கணும்னா, ஆன்மா தான், ஆன்மானா உயிருள்ள ஒரு பொருள், ஓகேங்களா? புரிஞ்சா நான் சொல்ல வர்றது உங்களுக்கு. அப்போ அந்த உயிருள்ள அந்த பொருள் என்ன பண்ணுது அப்படின்னா, உயிரற்ற, நான் சொன்னல அந்த வில்லன், இந்த உயிரற்ற ஒரு பொருளை போய் பற்றிடுது, புரியுதுங்களா? அந்த பங்களானுக்காக சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பங்களா தான் ஆணவமலம், இருள். இது ஒரு சிற்றொளி பொருள், அதை அங்கே போய் பற்றிடுது. நீ கேட்கலாம், ஏன் அது போய் பற்றிடுது, இது போய் பற்றணும்ல, ஏன் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டால், அதுக்கான காரணம் வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆன்மா போய் ஏன் பற்றுச்சு, இதுக்கு இது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது, இது இறைவனோட தானே இருக்குது, அது போய் எங்கே பற்றுச்சு? இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நம்ம எல்லோரும் இறைத்துகள்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தானே சொல்கிறாங்க. இறைத்துகள்லேருந்து வந்தால் எனக்கு அதே தன்மை இருக்கணும்ல, நான் போய் எப்படி பற்றுவேன்? இறைவன் முழு அறிவுப்பொருள், அறிவு பொருள் அறிவற்ற ஒரு பொருள் மேலே பற்றி வர முடியாமல் எப்படி தவிக்கும்? அப்போ இதில் ரொம்ப ரொம்ப ஒரு நுணுக்கமான விஷயத்தை இந்த இடத்துல வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, இது ரொம்ப ரிவீல் பண்ண முடியாத ஒரு ட்ரூத். என்ன அப்புடின்னா, நம்ம வந்து இறைவன் கூட இருந்தோம், இறைவனோட ரெண்டெட்டு இல்லை, புரியுதுங்களா? கூட இருந்தோம். இறைவன் எப்படி வந்து ஒரு பொருளோ, நாமும் ஒரு பொருள், புரியுதுங்களா? அப்போ நீங்கள் கேட்கலாம், நம்ம ஒரு பொருள், இறைவனும் ஒரு பொருள், அப்போ இந்த அந்த அந்த இருளும் வந்து ஒரு பொருள் தானே அப்படின்னு கேட்கலாம். அது பொருள் அல்ல. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உயிரற்ற பொருள், சடசத்துன்னு சொல்கிறாங்க. ஆன்மா சடசத்து, சடசத்து இது சடமாக இருக்கக்கூடிய அது உயிரற்ற பொருளை சடசத்துங்கிறாங்க, ஆன்மாவை சதசத்துங்கிறாங்க. இறைவனை என்ன சொல்கிறாங்க, சத்து பொருளுங்கிறாங்க, புரியுதுங்களா? இப்போ இந்த மூணு தான். இப்போ ஆன்மாவுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஹீரோயினை வந்து நமக்கு சொன்னால் தானே தெரியும் ஹீரோயினோட கேரக்டர் என்னன்னு. இப்போ அந்த ஆன்மா தான் அந்த ஹீரோயின். ஏன் நம்மளெலாம் ஹீரோயின் ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, நான் சொல்லலை, நான் தான் சொல்லிட்டேனே ஃபஸ்ட்டு, இது நம்ம கதை இல்லைங்க, நீ நானும் சொல்கிற கதை இல்லை, இது நானிகள் பார்த்து சொல்கிற கதை. ஏன் நீ பார்க்க வேண்டியதானே அப்படின்னு நம்மளால் கேட்பேன், அது கேட்பாங்க, ஏன் நீ பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ இந்த ஒரு ராக்கெட் விட்டாங்களாண்ணே, எங்கேனே விட்டாங்க, சந்திரயான் விட்டாங்க, எத்தனை பேர் போய் பார்த்துட்டு நீங்களே போய்ட்டு மெஷர் பண்ணீங்களா, என்னப்பா கணக்கு, யாராச்சும் மெஷர் பண்ணிக்கலாம், ஆனால் எல்லாரும் ஸ்டேட்டஸ் வச்சியே வச்சியலாம் இல்லையா, அதை யாராச்சும் இது எப்படிங்க இது இந்த அளவு யாருக்கச்சும் கேளுங்க. அங்கே விஞ்ஞானிகள் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறாங்க, அதே தான் மெய்ஞானிகள் பார்த்து சொல்கிறாங்க. விஞ்ஞானிகள் பார்க்கணும், அவங்களுக்கு ஏரோஸ்பேஸ் படிக்கணும், அதை பற்றி தெரிஞ்சவங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, புரியுதுங்களா? இப்போ சரி, நான் ஏன் நானே பார்க்கலாமே, நான் நல்லா போய் பார்ப்பனங்க அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நம்மளே போய் பார்த்து இந்த கதையை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாகி போயிடும். ஏன் பெரும்பாடாகி போயிடும் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்மளால் பார்க்க முடியும், கடவுளை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னா, இந்த கண்களால் பார்க்குறதுக்கு ஒரு வல்லமை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கண்ணை வச்சு நான் கடவுளை பார்த்துருவேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த கண்கள், இந்த கண்களை வச்சு பார்க்கணும்னா எல்லா குழந்தையோட பிறந்த உடனே போய் பார்த்துடணும்ல. இப்போ கண் இருக்குது, நான் என் கண்ணை வச்சு பார்க்க முடியும் அப்படின்னா பார்க்கணும்ல. அதில் தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. இந்த கண்ணால் காண்பது பொய்ன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க தெரியுமா, என்னடா இது கண்ணால் காண்பது பொய்யா அப்புடின்னா, ஏன் கண்ணால் காண்பது பொய் அப்படின்னா, நீங்கள் கண்ணால் பார்க்குறது எல்லாமே மாயையான பொருட்கள், இதெல்லாம் ஒரு நாள் தோன்றி மறையும், புரியுதுங்களா? நீங்கள் கண்ணால் எதை பார்க்குறீங்களா அதெல்லாம் தோன்றி மறையும். இப்படி போய் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை பார்த்தீங்கன்னா பதறி போயிடக்கூடாது,
கண்ணால் நீங்கள் பார்க்குற அந்த உடல் மறையும். புரியுதுங்களா? இந்த உடலுக்குள்ளே ஒரு மறையாத ஒரு பொருள் இருக்குது. இப்போ ஆன்மாவை வந்து சத்துன்னு சொல்லிட்டாலும் பிரச்சனை. உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த விஷயத்தில் சத்துன்னு சொல்லிட்டோம்னா உள்ளே இந்த இந்த இறைவன் இருக்கார்ல, இப்போ சரி இறைவன் சத்தாயிடுறாரு, அப்போ நம்மளும் ஆயிடுறோம். நம்ம சதசத்து சார்ந்ததின் வண்ணமாக இருப்போம், அவ்வளோதான். இருளுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோமே இருளாக இருப்போம். இங்கே இறைவனோடு இருந்தால் ஜீவசத்தாக சிவசத்தாக இருப்போம். புரியுதுங்களா? இந்த தன்மை தான் நம்மளோட இயல்பான தன்மை. இந்த ஹீரோயினுக்கு அதான் சொன்னால் அவள் யாருனே அவளுக்கு தெரியாதுன்னு. இப்போ நம்மளுக்கு ஆன்மானா, நம்ம யார் நான், நம்ம ஆன்மான்னு நம்ம உணர்றோம். நம்ம கை காலு மூஞ்சிங்க, என் பேர் அதுங்க, எங்கள் அப்பா பேர் இதுங்க, நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் அப்படி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆன்மானு யாருக்கு தெரியுது? ஒத்துக்கிறோமா? அவங்க சொல்கிறாங்க, ஞானிகள் சொல்கிறாங்க, அவங்க சொன்னதுனாச்சும் ஒத்துக்கணும்ல. அப்போ தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி ஏன் இது இந்த ஆன்மானு உணராட்டி என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் ஒரு பெண் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மனநிலை வந்து குறைபாடு உள்ள ஒரு பெண்ணாக இருக்காங்க. அவங்க ஏஜ் அட்டன் பண்ணி வச்சிட்டாங்க, பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிட்டா என்ன நடக்கும்? தலைவன் திருமணம் பண்ணி வச்சிட்டாங்க, ஒன்றும் நடக்காது. அவங்களோட தலைவன் அங்கே இருந்தால் கூட அந்த பெண்ணினால் பேர் இன்பத்தை அனுபவிக்க முடியும், இன்பத்தை அனுபவிக்க முடியாது. எப்படி இந்த பெண்ணினால் இன்பத்தை அனுபவிக்க முடியலையோ, தன்னை அறியாத ஆன்மா இறைவன் தன்னோடு இருந்தாலும் பேரின்பத்தை அனுபவிக்க முடியாது. அதை தான் நம்ம ஞானிகள் சொல்லியிருக்காங்க. தன்னை அறிந்தால், தன்னை அறிந்தால் தான் தலைவன் அறிய முடியும். தன்னை அறியாத ஒரு பொருளால் தலைவன் அறிய முடியாது. தன்னை பெண்ணென்று உணராத ஒரு பெண்ணால் ஒரு ஆன்மகனிடமிருந்து எப்படி இன்பத்தை பெற முடியாதோ, தன்னை ஆன்மா தான் ஒரு கோடி சூரிய பிரகாசம் என்பதை உணராத ஆன்மாவால் இறைவனை அறிய முடியாது. இரண்டாவது, ஆன்மாவுக்கு இறைவனை தனிச்சு அறியக்கூடிய பவர் இல்லை. அதை வச்சுருக்க கண்ணு காது மூக்கை வச்சு அது எதெல்லாம் அறியலாம் அப்படின்னா, சடசத்தெல்லாம் அறியலாம். இப்போ கண்ணால் நான் எதை எதெல்லாம் பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூவை பார்க்குறேன், இந்த பூந்தொட்டி ஒரு நாள் அழிஞ்சு போகும். புரியுதுங்களா? இந்த ஃபோனை பார்க்குறேன், இந்த ஃபோன் நல்லாயிருக்கும் போங்க, கோச்சிக்கிட்டீங்க நீங்கள், இது ஒரு நாள் இதாகிடும். இது மாதிரி எல்லா பொருளுமே அழிஞ்சு எல்லா பொருளுமே அழிஞ்சு போயிடும். இப்போ இதுக்கு பவர் இவ்வளோதான், இது எதெல்லாம் பார்க்குதோ அதுதான். சரி, நான் இதிலெல்லாம் பார்த்து அழிஞ்சு போயிருந்தா எதுக்கு இதெல்லாம் கொடுக்கணும் கடவுளேன்ட்ட? புரியுதுங்களா? அப்படி கேட்குறீங்களா யாராச்சும்? இல்லை இல்லை, கேளுங்க, கேட்டால் தான் பதில் சொல்ல முடியும். ஏன் நடக்குது அப்படின்னா, இப்போ கண் இருக்குது, நான் கண் தான் வச்சுருக்கேன். கண் இல்லாதவன்ட்ட டெலஸ்கோப்பை கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்? பயன்படுத்த முடியாது. பயன்படுத்த முடியாது. கண் தான் இருக்கேன், எதுக்கு டெலஸ்கோப்னு கேட்க முடியுமா? அது போல நீங்கள் கண்ணால் இந்த மனசாலெல்லாம் நீங்கள் போயிட்டு கடவுளை அடையணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா முடியாது. சரி, நான் மனதை அடக்கி தியானம் பண்ணுறேங்க, தவம் பண்ணி நான் இறைவனை போய் அடைய போகிறேங்க அப்படின்னு கண்ணை மூடி இப்படின்னு நல்லா நீங்கள் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இறைவன் அடைஞ்சிட முடியுமா? இது நீங்கள் மனதின் வழியாக போனீங்கன்னா இறைவன் அடையிற சிரமம் சிரமம்ல முடியாது. நான் சொல்லலை, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு தான் சொல்லியிருக்காங்க. சொன்னவர் யார்? சாதாரண ஆளா? மாணிக்க வாசக பெருமான் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம படிக்கிறப்ப என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆஹா எவ்வளோ பெரிய விஷயத்தை அப்படி பக்தியில் மூழ்கிறோம் அந்த இடத்துல அப்படியே வந்து. இதில் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நீங்கள் கரெக்டாக இப்போ கேட்டிங்க, இந்த கதை வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும், உங்களுக்கு புரியாது. இது நான் புரியாட்டியும் பரவாயில்ல, ரெண்டு மூணு தாட்டி கேளுங்க. புரியுதுங்களா? ஏன்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கதை, இப்போ ரொம்ப குழப்பமான கதை தான். இப்போ வந்து என்னென்னா, இப்போ நான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கினா நம்ம அப்படியே மெய் மலர்ந்துடும், ஆகா என்னையாது அப்படின்னு அந்த உணர்வில் போய் பக்தியில் போயிடுறோமா, அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. அங்கே நீங்கள் ஞானத்துலேயும் வரணும், கொஞ்சம் அந்த அறிவை தூண்டி அதை ரெண்டையும் யோசிச்சு பார்க்கணும். ஏன் அவரை வணங்கத்துக்கு அவர் தாளால அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, அதுதான் திருவுரு சக்தி. இறைவனை யார் காட்டணும்? நம்மளுக்கு அப்பாவை யார் காட்டுவா? அது போல் இறைவனை நம்மளுக்கு காட்டணும் அப்படின்னா திருவுரு சக்தினால தான் காட்ட முடியும். இங்கே நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம்னா, அங்கே வச்சுருக்க செட்டப்பே இங்கே டூப்ளிகேட் ஒன்று பண்ணி வச்சுருக்காரு கடவுள். அங்கே மெய் கல்யாணம் நடக்கும் ஆன்மாவுக்கும், அதாவது ஜீவான்மாவுக்கும் பரமான்மாவுக்கும். இங்கே டூப்ளிகேட்டாக ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பார். பேசாமல் இருக்கானே 14 வயசு வரைக்கும் பேசாமல் தெரியிறேன். அவங்க வீட்டில் அப்பா அம்மா மட்டும் சாப்பிட்டியான்னு கேட்டிருக்க மாட்டேன். 14 வயசுக்கு அப்புறம் இந்த பொண்ணையாச்சும் பார்த்தாலும், இந்த பொண்ணு பையனை பார்த்தாலும் என்ன சாப்பிட்டியான்னு ஒரு மெசேஜ் பண்ணு. இவங்க இந்த மாதிரி அன்பை வந்து இது பண்ணுறான், பரிமாறிக்கிறான். ஏன் அப்படின்னா, அங்கே இறைவன் அந்த மாதிரி செட்டப் வைக்கிறார். செட்டப் நீ இந்த ஆன்மாவுக்கு அன்பை விரிக்கிறதுக்கு அவர் பயிற்சி தரணும். அப்போ அந்த அன்பை விரிச்சா தானே அதுக்கு புரியும். இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இப்போ குழந்தைக்கு நடக்க கற்றுக் கொடுக்கணுங்க. அதுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு நடவண்டியை கொடுத்தானே கற்றுக் கொடுக்க முடியும். அப்போ நடவண்டி கற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் நடவண்டியை பிடிச்சிக்கிட்டு தெரிய முடியாதுல்ல. அதுபோல் இறைவன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆண் பெண் அப்படின்னு சொல்லி அந்த இனக்கவர்ச்சியை வந்து வைக்கிறாங்க. ஏன்னா தன்னை அன்பை விரிக்க முடியும்ல. இப்போ நான் உங்களை நேசிக்கணும், என்னை நீங்கள் நேசிக்கணும் அப்படின்னா எப்படி நேசிக்க முடியும்? அப்போ அந்த உணர்வுகள் கொடுக்குறாங்க, இறைவன் தான் தராரு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆன்மாவே தன்னை உணர வைக்கிறதுக்கான இந்த ப்ராசஸை பண்ணுறாரு. அந்த ப்ராசஸ்